ரட்சகர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் இயேசு தான் தெய்வமே உண்மை தெய்வமே இயேசு தான் தெய்வமே உண்மை தெய்வமே ஹல்லேலூயா 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 இங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கிறேன் நல்ல ஆண்டவரே நாளுக்கான தெரிவிக்கும் உடைய இரக்கங்கள் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இதனாலே உடைய திவ்ய பிரசன்னம் எங்களை ஆண்டு கொள்ளட்டும் சுவாமி உடைய இரக்கங்கள் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் சுவாமி எங்களோடு பேசும் உடைய வசனங்களினாலே எங்களோடு நீ இடைப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே நாம் திருமறையின் திவ்ய காட்சிகளிலே இன்றைக்கு வேதத்திலே ஆதாரமாக ரெண்டு சுவாமிவே 24:1-17 வசனங்களை யாராவது ஒருவர் வாசிக்கலாம் ரெண்டு சுவாமிவேல் 24:1-17 வசனங்கள் கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேல் மேல் மூண்டது இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம்பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டார் அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதியாகிய யோபாவை பார்த்து ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பேசபா மட்டுமல்ல இஸ்ரவேலின் கோத்திரம் எங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான் அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து ராஜாவாகிய என் ஆண்டனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாய் வாதிக்க பண்ணுவாராக ஆனாலும் என் ஆண்டவராகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான் ஆகிலும் யோவாவும் இராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட யோவாவும் இராணுவ தலைவரும் ராஜாவை விட்டு புறப்பட்டு போய் யோர்தானை கடந்து காத் என்னும் ஆறுகளின் நடுவே இருக்கிற பட்டணத்திற்கு வலது புறமாக ஆரோவேரிலும் யாசேரிடத்திலும் பாளையம் இறங்கி அங்கே இருந்து கிளையாத்திற்கும் தாதியின் போத்தீசிற்கும் போய் அங்கே இருந்து தான்யானுக்கும் சீதோன் சுற்றுப்புறங்களுக்கும் போய் பிற்பாடு தீரு என்னும் கோட்டைக்கும் ஏவியர் கானானியருடைய சகல பட்டணங்களுக்கும் போய் அங்கே இருந்து யூதாவின் தென்புறமான பெர்சேபாவுக்கும் போய் இப்படி தேசமெங்கும் சுற்றி திரிந்து 9 மாதம் 20 நாளும் ஆன பிற்பாடு எருசலேமுக்கு வந்தார்கள் யோவாப் ஜனத்தை இலக்கம் பார்த்து தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான் இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்தத்தை சேவகர் 800,000 பேர் இருந்தார்கள் யூதா மனுஷர் 500,000 பேர் இருந்தார்கள் இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி நான் இப்படி செய்ததினால் பெரிய பாவம் செய்தேன் இப்போதும் ஆண்டவரே உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும் நான் மகா புத்தியனமாய் செய்தேன் என்றான் தாவீது காலமே எழுந்திருந்த போது தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சொன்னது நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன் அவைகளில் 1 காரியத்தை தெரிந்து கொள் அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி உம்முடைய தேசத்திலே 7 வருடங்கள் பஞ்சம் வர வேண்டுமோ அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாய் ஓடி போக வேண்டுமோ அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான் அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன் இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்றான் அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார் அதனால் தான் முதல் பெர்சேபா மட்டுமல்ல ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள் தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும் இப்போது உன் கையை நிறுத்து என்றார் அந்த வேளையிலே கர்த்தருடைய தூதன் எபூசியானாகிய அர்வனாவின் போர் அடிக்கிற
களத்திற்கு நேரே இருந்தான். உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்னை செய்தது, உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். நாம் இன்றைக்கு திருமறையின் காட்சிகளிலே நாம் பார்ப்பது மறுபடியும் தாவீதுடைய வாழ்க்கையிலே ஒரு திவ்ய காட்சியாய் இருக்க போவதில்லை. ஒரு பயங்கரமான ஒரு காட்சியாக நமக்கு இது தெரிய போகிறது. ஏனென்றால் மன்னனுடைய ஒரு சிறு தவறு எப்படியாய் அவனுடைய குடிகளை பாதிக்கிறது என்பதை நாம் இன்று காணப்போகிறோம். நிறைய பேர் வந்து இப்போ ஜனாதிபதியை ஆதரிக்கிறதை நான் பார்க்கிறேன். அவருடைய தீவிரத்தன்மையையும் அவருடைய கொள்கைகளையும் நிறைய பேர் ஆதரித்து நிறைய பேர் அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறவர்கள் கூட இருக்கிறார்கள். ஆனால் நான் ஒரு சகோதரனிடத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கும் போது இவருடைய அந்த அரசியல் தன்மைகளை பற்றி அவர் சொன்னார். இப்படி என்ன சொன்னார் என்றால், நிறைய பேர் வந்து ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் இவரை ஆதரிக்கிறார்கள். அதை நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் ஒன்று அவர்கள் யோசிக்க தவறி விடுகிறார்கள். இந்த மனிதன் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செயல்பாடுகளோடு எந்த அளவிற்கு ஒப்புமையாயிருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய செயல்பாட்டுக்கு விரோதமாக இருக்கிறது என்று அந்த அம்மா சொன்னார்கள். அதற்கு பிறகு நானும் யோசித்தேன். நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், பெருவாரியான ஜனங்கள் ஒரு ஆட்டு மந்தை மாதிரி, ஒரு இதுதான் கடவுளுடைய சித்தம், இதுதான் தெய்வ திட்டம் என்று சொல்லி எல்லாரும் போகும்போது நமக்கும் அதையே நம்ம வந்து பின்தொடர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறது. இது வந்து ஒரு கலெக்டிவ் பாவம் என்று வருகிறது, அதாவது மாஸ் சின் என்று சொல்லுவார்கள். இரண்டாம் உலக போரிலே யூதர்கள் பயங்கரமாய் கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் அந்த நாசிகளை ஆண்டவரை நேசிக்கின்ற அநேக விசுவாசிகள் ஆதரித்தார்கள் என்பதை கேள்விப்பட்ட போது, சில பேர், நிறைய எல்லாரும் அல்ல, சில பேர் ஆதரித்தார்கள் என்று சொல்லும் போது எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. ஏன் அப்படி நடந்தது என்றால், சில காரியங்களுக்கு அவன் வந்து கத்தோலிக்க சபையை உயர்த்துகிறான். இதெல்லாம் பார்த்த உடனே பெருவாரியாய் அவன் செய்யும் கொடூரங்களை ஜனங்கள் மறந்து விட்டார்கள். நம்ம வந்து காரியங்களை கர்த்தருக்கு முன்பாக வைத்து நிதானித்து அறிய வேண்டும் என்றால், நம்ம வந்து எதை ஆதரிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் வந்து நம்ம சரியாய் நம்ம தீர்மானம் எடுக்க முடியும். நான் எந்த ஒரு அரசியல் அமைப்பையும் நான் வந்து ஆதரிக்கவோ இல்லை எதிர்க்கவோ இல்லை. நான் என்ன சொல்கிறேன் என்றால், தேவனுக்கு உகந்த மனிதனாயிருந்த தாவீது கூட அவனுடைய செயல்பாடுகளை நாம் நிதானிக்க வேண்டும். மனிதர்கள் வந்து, வேதம் வந்து இந்த நேரத்துல அவர்களுடைய கரங்களிலே ஓரளவிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தை வைத்து நம்ம வந்து கடவுளுக்கு பிரியமாய் காணப்படுகிற தாவீது இப்படி ஒரு காரியத்தை செய்கிறான், இது சரியா என்பதை மனிதர்கள் நிதானித்தார்களா என்றால் இல்லை. ஒரு மனிதன் மட்டும் அரசாட்சியை நடத்தவே முடியாது. உலகம் ஃபுல்லா அப்படிதான். அரசன் இல்லை பிரதமர் இல்லை ஜனாதிபதி அந்த சமூகம் நடத்தும் அரசாட்சிக்கு தலைமை ஏற்று செல்கிறார்கள், வழி நடத்தி செல்கிறார்கள். அவர்களை வந்து ஒரு ஒரு டைரக்ஷன் கொடுக்கிறாங்க, அவ்வளவுதான். யார் அரசாட்சியை நடத்துகிறது? பெருவாரியான ஜனங்கள். இது ஜனநாயகத்தில் மட்டுமல்ல, சர்வாதிகாரத்தில் கூட அப்படிதான். நாசி, அதாவது ஹிட்லர் வந்து ஒரு மனிதனாவா எல்லாவற்றையும் செய்தான்? இல்லை. பெருவாரியான ஜெர்மனி அதில் பங்கெடுத்தது,
வீரர்கள் பங்கெடுத்தார்கள், ஜெர்மானிய வீரர்கள் பங்கு கொண்டார்கள், நாசி அரசியல் கட்சி அமைப்பினர் பங்கு கொண்டார்கள், எல்லாரும் சேர்ந்துதான் செய்தார்கள். ஒரு ஹிட்லர் அத்தனை யூதர்களை கொண்டு குவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எடுத்த போது அவனை சுற்றி இருப்பவர்கள் ஐயோ இது பயங்கரமான ஒரு பாவம் என்று சொல்லி நிறைய பேர் நினைத்திருந்தால் என்ன நடந்திருக்கும், கொஞ்சமாவது அவர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை காத்திருப்பார்கள். ஆனா அந்த மாதிரி ஹிட்லருக்கு வந்து யூதர்களை கொன்று குவிப்பதிலே எதிர்ப்பு வந்ததாக நமக்கு சரித்திரத்திலே ஆதாரம் இல்லை. அவனுடைய அரசியல் கட்சியிலேயே இல்ல வெளியில இருக்கிறவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க அவங்களை எல்லாம் கொண்டு குவித்திருப்பான். ஆனால் ஒரு சமூகம் முழுவதும் ஆட்டு மந்தை மாதிரி ஒரு மன்னன் ஒரு தவறான முடிவெடுக்கிறான் என்றால் அந்த முடிவிற்கு ஒத்து போவது ஒரு பயங்கரமான பாவத்திற்கு வழிவகுத்து விடும். தவறு செய்தவர்கள் வந்து தவறு செய்கிறார்கள் என்றால் அதை வந்து எதிர்ப்பு காட்டாமல் அதை சகித்து கொண்டிருப்பவர்கள் அந்த தவறுக்கு அவர்கள் வந்து உடன்பட்டு போகிறார்கள், இசைந்து போகிறார்கள் என்று அர்த்தம். அதனாலதான் மனிதனை மனிதன் இரும்பு இரும்பை கருக்கிடும் மாதிரி மனிதனை மனிதன் கருக்கிடுவான் என்று சொல்லி நீதிபதியே சொல்லப்படும். அதாவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அவன் என்ன பண்ண ஷார்பன் பண்ணணும், நீதிக்குட்படுத்த வேண்டும், நேர்மைக்குட்படுத்த வேண்டும். அப்போ அரசாட்சி தேவ நீதி தேவ பரிசுத்தம் எல்லாமே தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய பொறுப்பு மட்டுமல்ல ஒரு சமூகத்தின் பொறுப்பும் கூட. சில இடங்களிலே நான் பார்த்திருக்கிறேன், அதாவது திரளான ஜனங்கள் குழுமி இருப்பார்கள், ஜனங்களை எல்லாரும் வெளியிலே பசியிலே காக்க வைத்து விட்டு ஒரு சில கும்பல் மட்டும் எல்லா கதவுகளையும் அடைத்து விட்டு தங்களுடைய உணவை ரசித்து சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். இத மாதிரி நான் பார்த்திருக்கிறேன் ஒரு சில, அதாவது உண்மைதான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க முடியாது, ஆனால் எல்லாரும் பசியாய் வெளியிலே நின்று கொண்டிருக்கும் போது பசியிலே துடிக்கும் அந்த ஏழை மனிதர்கள் அவர்களுடைய நாசி அவர்களுடைய கண்கள் எல்லாம் பார்க்கும் விதமாய் பெருவாரியாய் விருந்தை சுவைத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் காட்சி கடவுளுக்கு முன்பாக எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. கலெக்டிவா வந்து அது அந்த மாதிரி நடக்கும் காரியங்களை மனிதர்கள் தகித்துக் கொண்டிருப்பது எவ்வளவு பயங்கரம் பாருங்க. நான் வந்து சமூகம் வந்து எதை சகித்துக் கொள்ள வேண்டும் எதை சகித்துக் கொள்ளக்கூடாது என்பதற்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் நம்ம வந்து குற்றம் பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும் என்று சொல்லி நான் சொல்லவில்லை. ஆனால் எதை தண்டிக்க வேண்டுமோ எதை கண்டித்து கேட்க வேண்டுமோ அதை நாம் கண்டித்து கொள்ள வேண்டும். அப்ப வந்து ஒவ்வொரு, அதாவது தாவீதுக்கு எல்லாம் சமாதானமா இருக்கும் நேரம் எல்லாம் அவனுக்கு மேட்டிமை வந்து விடுகிறது. மனமேட்டிமை, இந்த மனமேட்டிமை வந்து தேவனுடைய சமூகத்திற்கு பயங்கரமான ஒரு பாவமாய் இருக்கிறது. பத்ரேபால் இடத்திலே பாவம் அவன் செய்த போது கூட அவனையும் அவன் குடும்பத்தாரையும் தேவன் தண்டிக்கிறதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் குடிமதிப்பு, அதாவது இத்தனை பேர் இவ்வளவு பேர் இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று அவன் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாய் அவன் எண்ணம் இலக்கம் பார்க்கிறான் என்பது பாவம் என்று அவனுக்கும் தெரியும். யோவாபு கூட சொல்றான் இத மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு. எல்லாம் தெரிஞ்சுதான் செய்யறாங்க, தெரிந்துதான் எல்லாரும் உடன்படுகிறார்கள். இந்த ஒரு யோவா அவனுக்கு வந்து எதிர்த்து நின்ன மாதிரி ஒரு நிறைய பேர் வந்து 10,000 பேர் தாவீதுக்கு எதிர்த்து நின்றிருந்தால் அல்லது ஒரு வேதனையான ஒரு முகத்தை காட்டியிருந்தால் கூட அவனுக்கு வந்து பயம் இருந்திருக்கும். பயம் இருந்து நிறைய பேர் எதிர்க்கிறார்கள் என்று சொல்லி அவன் அந்த அந்த காரியத்தை செய்திருக்க மாட்டான். ஆனால் ஜனங்கள் விருப்பத்தோடு அதில் ஈடுபட்டார்கள் என்று அதனால அவன் துரிதமாக அவன் வந்து அந்த எண்ணிக்கையை எடுத்து கொண்டிருந்தான். ஏன் ஏனென்றால்
எல்லாருக்கும் இந்த எண்ணிக்கையை குறித்து மயங்குகிற எண்ணம் நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது. அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அப்பா, தேவனுடைய ஜனங்கள் எவ்வளவாய் பெருகி விட்டார்கள் என்று சொல்லி நம்ம சந்தோஷமா இருக்கோம். இந்த மாதிரியான சந்தோஷங்கள் சரியா? இது ஆண்டவர்களுக்கு பிரியமா இருக்குமா? அவரை மகிமைப்படுத்துமா? இந்த மாதிரி சந்தோஷங்கள் ஒரு சமூகத்திலே நாம் பிரயோஜனமாய் வாழக்கூடிய அளவிற்கு நம்மை தகுதிப்படுத்துமா? ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று வேதத்திலே வருகிறது. ஆகாத சம்பாஷணைகளா இந்த மாதிரிதான் பெருமை. நான் சில பேர் சொல்லியிருக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. இத்தனை பேரு கிறிஸ்தவர் ஆயிட்டாங்க தெரியுமா, இத்தனை பேர் ஆயிட்டாங்க, இவர் ஆயிட்டாரு தெரியுமா, அவர் ஆயிட்டாரு தெரியுமா. இந்த மாதிரியான கிரெடிட் எல்லாம் எடுத்துக்கிறதுனால யாருக்கு என்ன பலன் சொல்லுங்க? நம்ம பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா நம்ம பெரிய வர்றோம் அப்படின்றதுனால ஆண்டவருடைய ராஜ்யம் விருத்தி ஆகிவிடுவோமா? நிச்சயமா இருக்க போவதில்லை. எதற்காக நாம் சந்தோஷப்பட வேண்டும்? ஜீவ புத்தகத்திலே நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டு இருக்கிறதற்காக சந்தோஷப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார், எல்லா மனுஷர்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதை நினைத்து நம்ம வந்து ஆண்டவரை நன்றி செலுத்தி அவருக்கு துதி செலுத்த வேண்டும். அதை விடுத்துவிட்டு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டினோம், இத்தனை பேர் வந்திருந்தார்கள், இப்படியெல்லாம் வந்து இலக்கத்தை குறித்து நாம் உயர்வாய் நினைப்பது ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு பிரியமாயிருக்குமா என்பது எனக்கு தெரியவில்லை. தாவீதுடைய நாட்களிலே ஆண்டவரினாலே அது பாவம் என்று உணர்த்தப்பட்ட காரியமா இருக்கிறது. ஏனென்றால் அது பெருமை, இருமாப்பை கொடுக்கிறது. இவ்வளவு பேர் இருக்கிறோம், நம்ம எவ்வளவு பேரா இருக்கோம் அப்பா, எவ்வளவு பவர் நமக்கு இருக்கிறது. இந்த மாதிரியாக எண்ணங்கள், என்ன ஓட்டங்கள், அந்த எண்ணங்களை நம்முடைய இதயத்திலே வளர்த்துக் கொள்வது ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்கிறது. அதனாலதான் அவ்வளவு பயங்கரமான ஒரு பாவமாக தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாய் கருதப்பட்டது. தாவீது செய்தால் கூட, யார் செய்தாலும் அதுதான். அதனால்தான் நான் சொன்னேன், எந்த அரசியல்வாதியா இருந்தாலும், அவர் எந்த ஒரு வேடத்தை தரித்திருந்தாலும், அவர் செய்கிறது ஆண்டவருடைய பார்வைக்கு தகுதியானதா இருக்கிறதா என்பதை நம்ம பார்க்க வேண்டும். எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. இந்த தேசத்திற்காக, பிழைப்பிற்காக இந்த தேசத்தை நோக்கி வருகிறார்கள். குடும்பங்கள் பிளவுபட்டு இருக்கிறது. அவர்களை எல்லாம் வந்து இவங்க இந்த நாட்களிலே இப்படி வந்தார்கள், அவங்க வந்து நம்ம வந்து அவர்களை எல்லாம் விரட்டி விட வேண்டும் என்று சொல்லி நினைப்பது ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். வேதத்துல போட்டிருக்கு, நான் பசியாயிருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீர்கள், நான் ஆடையற்றி இருந்தேன் எனக்கு ஆடை கொடுத்தீர்கள், நான் சிறைச்சாலையில் இருந்தேன். அப்படின்னா தி ஸ்பிரிட் ஆஃப் காட்ஸ் லவ், ஆண்டவருடைய அந்த அன்பின் தாக்கம் அடையாளம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி பிரதிபலிக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கை என்னுடைய அந்த அமைப்பு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். நம்முடைய அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையிலும் அது காணப்பட வேண்டும். அந்த மாதிரியான ஆதரவு தான் நம்மை சுற்றி நம்ம வந்து தங்க வைத்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய, பெருவாரியான ஜனங்கள் இப்படியெல்லாம் சொல்றாங்க, இத மாதிரியெல்லாம் வந்து அவர் நம்புறாராம், இப்படி பண்றாராம், அப்படி பண்றாராம், அதனால நான் வந்து அவருக்கு ஆதரவு கொடுப்பேன் என்று சொல்லி நினைப்பது எந்த அளவிற்கு சரியானதா இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. தாவீது தேவனுடைய இதயத்திற்கு உகந்தவனாயிருந்தான். தாவீதை விட யார் கடவுளுக்கு பிரியமாய் அந்த காலத்திலே வாழ்ந்திருக்க முடியும்? அந்த மாதிரி இல்ல, அவர் இருந்தா சொல்லி இருப்பார். அவ்வளவு பரிசுத்தமாயிருக்கிற தாவீதே, அவ்வளவு கடவுளுடைய பார்வைக்கு நீதிமானாயிருக்கிற தாவீதே, தேவனுடைய இதயத்திற்கு ஏற்ற மாதிரி செய்யக்கூடிய தாவீதே தருக்கி விழுகிறான்.
தேவனுடைய பார்வையில. ஏன்? ஏனென்றால் அந்த அளவிற்கு அந்த சமூகத்துல பெருமை வளர்ந்திருக்கிறதுமோ என்னமோ தெரியவில்லை. எப்பவுமே சமாதான நாட்களில் தான் பெருமை அதிகமாக இருக்கும், வேதனையான நாட்களிலே பெருமை இருக்காது. வடநாடு முழுவதும் இந்தியாவில ஆண்டவருடைய வசனங்களை சொல்பவர்களை துன்புறுத்துகிறார்கள், அடிக்கிறார்கள். அவர்களிடத்துல போங்க, பெருமையின் சாயல் இருக்குமா? இல்லை. அவர்களிடத்துல இயேசு கிறிஸ்துவின் சாயல் இருக்கும். இதே வந்து ஆண்டவருடைய சத்தியத்திற்கு அதிகமாய் எதிர்ப்பு இல்லாத இடத்துல இருக்கிற 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் மக்களை கூட்டுகிற பெரிய போதகர்களுடைய வாழ்க்கையை பாருங்க. நீங்க வந்து அவர்கள் பக்கத்துல போனாலே அந்த பெருமையின் தாக்கத்தை நீங்கள் உணர முடியும். ஏன் இந்த மாதிரி நடக்கிறது? ஏன்னா சமாதானமும் நிறைவுகளும் வாழ்க்கையிலே இதுதான் சக்சஸ் என்று சொல்லி மனிதர்கள் போகும்போது அவைகளெல்லாம் ஆண்டவரை ரீப்ளேஸ் பண்ணி பெருமைக்குள்ளாய் மனிதர்களை நடத்துகிறது. அந்த பெருமைக்கு வரும்போது மனிதர்களுடைய மனங்கள் மாறிவிடுகிறது, வேற மாதிரி அவங்க ஆயிடுறாங்க. ஆனாலும் இந்த வசனங்களை நம்ம தியானித்து வரும்போது தாவீதுடைய திவ்ய குணம் அதிலே வருகிறதை பார்க்கும். தவறு செய்கிறான், பாவத்திலே விழுந்து கொண்டு இருக்கிறான், மறுபடியும் விழும்போதும் ஆண்டவருடைய அன்பிற்குள்ளாய் விழ வேண்டும் என்று நினைக்கிறான். அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நான் விழப்போகிறேன், ஆனாலும் நான் சாத்தான் இடத்துல போய் விழாம ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்தால் அவருடைய கிருபைகள் என்னை உயர்த்தி விடும் என்று நினைக்கிறார். அந்த மாதிரி நடக்கிறது. ஆனால் சமூகம் தண்டிக்கப்படுகிறது. காவலனோடு இசைந்ததினாலே அவர்கள் இந்த பயங்கரமான வேதனைக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டிய நிர்பந்தம் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில எதை ஆதரிக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். நம்முடைய எல்லா சிந்தைகளும் ஆண்டவருக்கு முன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. நன்றாக கவனிக்க வேண்டும். நம்ம வந்து நம்ம ஏன்னா அவர் அவர் வேதத்துல போட்டிருக்கு, நம்ம மேல அவர் கவனமாயி இருக்கிறார், நம் மீது நினைவாக இருக்கிறார், நம்முடைய வார்த்தைகளை கவனிக்கிறார். நம்முடைய வார்த்தைகள் பிறவாததற்கு முன்பாக நம்முடைய இதயத்தில் எழும்பும் எண்ணங்களை அவர் நினைத்திருக்கிறார். இதெல்லாம் அவருடைய பார்வைக்கு இருக்கிறது. நம்ம என்ன பேசுறோம், யாரை வந்து நம்மை ஆதரிக்கிறோம், யாரை வெறுக்கிறோம், எதற்காக இதை செய்கிறோம், இதெல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. அப்போ தாவீது எதற்காக இதை செய்யறான்னுட்டு ஆண்டவருக்கு தெரியும். மனிதர்கள் எதற்காக இதை சகித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் ஆண்டவருக்கு. அவர் சர்வலோகத்தின் நியாயாதிபதி அல்லவா? அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரியும். நம்முடைய சமூகத்தை நிதானித்து பார்ப்போம், நம்முடைய எண்ணங்களை நிதானித்து பார்ப்போம், நம்முடைய சிந்தைகளை நிதானித்து பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் சகித்திருக்க வேண்டும் என்று, அந்த மாதிரி சிந்தையுள்ள காரியங்களே தேவ பக்தியின் பலன் என்று அறிக்கையிடுவோம். தேவ பக்தியின் பலன் என்ன? இயேசு கிறிஸ்து மாதிரி மனிதர்கள் காருண்யம் நிறைந்தவர்களாயிருப்பார்கள், பெருமையற்றவர்களாயிருப்பார்கள், சுயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணாதவர்களாயிருப்பார்கள். இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து இருக்குமாயின் அவர்கள் தேவ பக்தியின் அந்த அடையாளங்களை தரித்திருப்பார்கள் என்றால் அவர்களை குறித்து மகிழ்வது தவறே இல்லை. நம்முடைய வாழ்க்கை நம்முடைய இதயங்களை காத்துக்கொள்வோம், நம்முடைய சிந்தைகளை காத்துக்கொள்வோம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய மகாபெரிய இரக்கத்தினாலே உம்முடைய வசனங்களிலே நீர் அதிகமாய் நேசித்த உண்மை அதிகமாய் நேசித்த தாவீதை குறித்து கூட ஆண்டவரே சில காரியங்களை எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறீரப்பா, அதற்காக நன்றி. உங்களுடைய திவ்ய தெளிவான இந்த வசனங்களுக்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில கூட எங்களுடைய செயல்களின் மீது நாங்கள் கவனமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்தோம். தவறான நோக்கங்கள் உள்ள மனிதர்கள், தவறான காரியங்களை செய்பவர்களை ஆதரிக்காமல் சுவாமி உமை மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கு முன்பாய் முன்னிறுத்த எங்களுக்கு உதவி செய்தோம். ஆண்டவரே கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள் தரித்திருக்க எங்களுக்கு உதவி செய்தோம்.
எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய செயல்கள் சிந்தைகள் எல்லாம் ஆண்டவரே எளிய மனிதர்கள் ஆதரவு இல்லாதவர்கள் இவர்களை குறித்தே எங்கள் சிந்தை ஆண்டவரே எப்பொழுதும் சுற்றி கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்தல்ல சுவாமி. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. சிறுமைப்பட்ட ஜனங்களை ஆண்டவரே காருண்யத்தோடு கண்ணோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்தல்ல சுவாமி. அந்த மாதிரி மனிதர்களுக்கு எங்களுடைய தேசத்திலே கிருபைகள் செய்ய இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. பாவம் போக்கும் ஜீவநதியாம் இயேசு, பாதம் சேர்ந்தால் உன்னை கைவிட இயேசு, வழியும் சத்தியமும் ஜீவனும் இயேசு, வழியும் சத்தியமும் ஜீவனும் இயேசு, நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசு, நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசு, இயேசு இயேசு ஆண்டவர் உலகின் இரட்சகர், இயேசு நல்லவர் இயேசு வல்லவர், இயேசுதான் தெய்வமே உண்மை தெய்வமே, இயேசுதான் தெய்வமே உண்மை தெய்வமே. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர், இயேசு தான் தெய்வமே உண்மை தெய்வமே, இயேசு தான் தெய்வமே உண்மை தெய்வமே.